ஆக்சுவலி நாங்கள் இப்போ ஜூவை விட்டு வெளியே வந்துட்டோம், செம பசி. ஸோ அதனால் வெளியே போய் சாப்பிட்டுட்டு அப்புறமா உள்ளே போகலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம். வெளியே நாங்கள் இப்போ பாப்பாய்ஸில் தான் சாப்பிட போகிறோம். ஒன்ஸ் நாங்கள் இப்போ ரீசெண்டாக தான் நம்ம சென்னையில் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் இப்போ சுவிட்சர்லாந்துக்கு வரக்கு முன்னாடி தான் சாப்பிட்ருந்தோம். எங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இங்கே பேனாஃப் விட்டு வெளியே வந்தோடனே நாங்கள் பார்த்துட்டோம், சரி ஓகேன்னு இன்றைக்கி லஞ்ச் அங்கே சாப்பிட்லான்னு டிசைட் பண்ணியிருக்கோம். பாப்பாய்ஸில் நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் அண்ட் எப்படி இருந்துச்சுன்ற எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ஷார்ட்ஸில் வரும், அதை செக் பண்ணி பாருங்கள். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? அவ்வளவுதான் இருக்கு. சி இங்க வா பாப்பா, பாப்பாவா தம்பியா? லூஸ்ரா, லூஸ் இல்லனே மென்டலி. இங்க வா வரல. அந்த ஷீப்ல எல்லாம் ஸ்கின் இருக்கிற மாதிரி இருக்கு. இது பார்க்க மாடு மாதிரி இருக்கு, ஆனால் ஷீப்ல இருக்க ஸ்கின் எல்லாம் பெருசா இருக்கும்ல, நம்ம ஸ்வெட்டருக்குலாம் யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி இருக்கு. இதோட ஸ்கின் பாதி அதை எடுத்த மாதிரி இருக்கு, மேபி அதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பாதியில இருக்கு, பாதியில வளர்ந்துருக்கு, பாதியில எடுத்திருக்காங்க, அந்த மாதிரி இருக்கு. பேசிங்க பாருங்க, உங்க வைஃபோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். என்னடா மூஞ்சியது? இங்க நிறைய பேர் கூட்டமா நின்னுட்டு இருக்காங்க, என்னன்னு தெரியல. வாங்க போய் பாக்கலாம். அது டால்பின் இல்ல, சீ லைன். சீ லைன் இருக்கீங்க. சிந்தாம ஒத்து பாய் எங்க பறிக்க பறிக்க பறிக்க. ஐயோ ஐயோ ஐயோ, மனுஷனாடா நீங்க எல்லாம்? ஐயோ ஐயோ, இது அந்த லைன் கிங்ல வர அனிமல் தானே? பில்ட் அப் பண்றனோ பீலா வரனோ அது முக்கியம் இல்ல, நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். இங்க பாருங்க ப்ளூ பேர்ட்ஸ் இருக்குன்னு. ஒரு மாதிரி இது ஒயிட் கிடையாது, பிங்கும் இல்லை, பீச், எக்ஸாக்ட் பீச் கலர்ல இருக்கு. எப்படின்னே தெரியல, அப்படியே அழகா இருக்கு. உங்களுக்கு வீடியோல என்ன கலர்ல தெரியுதுன்னு எனக்கு தெரியல, ஆனா இதுல பாத்தீங்கன்னா பீச் அப்படியே பீச் கலர்ல இருக்கு. அங்க பாருங்க, உங்களுக்கு நாங்க பீஜியம் போடுறோம். இங்க பாருங்க எவ்வளோ பெருசா இருக்கு. நான் இவ்வளோ பக்கத்துலலாம் அனிமல்லாம் பார்த்ததே இல்லை. ஆக்சுவலி நம்ம ஜூலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு 1 கிலோமீட்டருக்கு அந்த சைடு வச்சுருப்பாங்க, இங்கெல்லாம் ரொம்ப பக்கத்து பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. அந்த ஃபென்ஸ் எல்லாம் பார்த்தா கூட ரொம்ப பெருசு கிடையாது, லைக் இந்த டிஸ்டன்ஸாக இருக்கும் நம்ம ஹைட்டும் அந்த ஃபென்ஸும். ஆனால் எதுவும் யாரையும் எதுவும் பண்ணுறதில்லை.
டிஃப்ரெண்ட் இருக்கு. ஆக்சுவலி உங்களுக்கு தெரியாது, நம்ம ஊர்ல கும்கி படம் எடுத்தாங்கல்ல, பரவாயில்லையா? கேஸ் எம்மால வைஃப் வந்து கோச்சிட்டாங்க இப்ப. என்ன சொல்லுங்க? அந்த திரா பார்த்தேனே. பாருங்க அவ்வளவு ஹைட்டா இருக்கு. அத பார்த்தா நான் வந்து எக்ஸைட்மென்ட்ல கத்துனேன். அத பார்த்து பயந்துட்டாங்க. ஏனா எல்லாமே இங்க பாத்தீங்கனா இங்க இருக்கு. அவ்வளவு பெரிய ஃபென்ஸும் கிடையாது. டக்குன்னு நான் கத்துனோடனே ஏதோ வெளிய வந்துருச்சுன்னு நினைச்சு ஒரு மாதிரி ஹார்ட் பீட் தான் எனக்கு ரொம்ப ரைஸ் ஆயிடுச்சு. இவங்களை வச்சுட்டு எங்கேயுமே வெளியே போக முடியாதுங்க. வெளிய வர மாட்டேங்குது. காட்டுறோம் உங்களுக்கு. இது ஏன் இவ்வளோ ஹைட்டாக இருக்கு? பாஸ்கெட் பால் விளையாடுமா? கைஸ் நீங்களே சொல்லுங்க எனக்கு ஆன்சர். அதுதான் பாஸ்கெட் பால். அந்த பாஸ்கெட் நினைக்கிறாங்க, பாஸ்கெட் மாற்றி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, குட்டிலையும் குட்டி மங்கி. இவ்வளோ குட்டியான மங்கி பார்த்ததே இல்லை நான். இங்கே பக்கத்தில் ஆக்சுவலி பிஸ்கெட் போட்டுட்ருக்காங்க, அதனால எல்லாம் மங்கியும் இங்கே வந்து நின்று பார்த்துட்டு இருக்கு. ஆனால் ரொம்ப குட்டி மங்கீஸ்லாம் கூட இருக்கு இங்கே. க்யூட்டி க்யூட்டியாக இருக்கு எல்லாமே. அங்கே பாருங்க பிஸ்கெட் எடுத்தா எப்படி இருப்பான் பாருங்க. ஆமாம், அது சீஸ் பிஸ்கெட் சாப்பிட்றாரு. அங்க பாரு எப்படி பிஸ்கெட் வாங்கி சாப்பிடறான். எப்படி இருப்பான்? அவங்க பிஸ்கெட் குடுக்குறாங்க, அழகா வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கான். இங்க பாருங்க இது எவ்வளவு குட்டியா இருக்குங்க. எனக்கு பிடிச்சதே ஏதாவது பார்ப்போம்னு நினச்சி இந்த சைட் நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன். பார்த்தா இவங்க ஃபேஸில் இருக்கிற எக்ஸைட்மெண்ட்டை கொஞ்சம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் நம்ம எங்கே வந்திருக்கோன்னு வாங்க. மகாபிரபு நீங்கள் இங்கே வந்துட்டீங்களா? அந்த மாதிரி இருக்கு, ஆனால் என்ன குயின்னு தெரியல. நான் ஆண் குயினாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால அந்த பெண்குயினுக்கும் இதுவும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு.
இது சவுத் ஆப்பிரிக்கன் பெங்குயின். பட் இருந்தாலும் சார்க்கு அதே எக்ஸைட்மெண்ட் இருக்கா இது பார்க்கும்போது? டிஃப்ரெண்டாக இருக்கு. அது நடக்கிறத பாருங்களேன், சமக்காமலே இருக்கு. இதுவாச்சும் பரவாயில்ல, கொஞ்சம் நகருது. காலையில நம்ம பார்த்தோமே அது ஒரு ஒரு இன்ச் நகரல. ஆக்சுவலி நாங்கள் வெளியே போகலான்னு கிளம்பிட்டோம், அப்புறம் எதிர்ச்சியான இப்படி திரும்பி பார்க்கும்போது இவன் இங்க இருந்தான். அவனை நீங்களே பா. இங்க பாருங்க, இது ஒரு பேர்ட் இருக்கு இங்க. இவ பேர் கியா, அப்படிதான் இங்க போட்டிருக்கு. எங்க போறோம்னே தெரியல. மேப் வேற வந்து இவங்க கையில கொடுத்துட்டாங்க. திரும்ப திரும்ப வந்த இடத்துலயே வந்துட்டு சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கோம். எங்க இவ்வளவு பெரிய ஜூட வந்துட்டு இப்ப எந்த இடத்துல இருக்கோனே தெரியல. எக்ஸிட் வேற போனோம், ஆனா வந்து வந்த இடத்துலயே திரும்ப திரும்ப கூட்டு வந்துட்டோம். போயிட்டான் சண்டு போட்டு. ஆமா, அங்க போறங்க. என்னால ரெண்டு பேர் சண்டு போடுறாங்க. அவனுக்கு மட்டும் கொடுத்தா இந்த சண்டைக்கு காரணம் நான் தான். நான் சோ ரொம்ப என்ஜாய் பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது. யூஷுவலாவே எனக்கு இந்த மாதிரி விசிட்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஜூ போறது லைக் நேச்சர் சைடடா நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பேன். இந்த மாதிரி நான் அன்னைக்கு தோன் போனதும் ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னேன். அந்த மாதிரி நேச்சர் ஓரியன்டட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இன்னைக்கு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நான் முன்னாடியே இருந்தே சொல்லிட்டு இருந்தேன் ஒரு நாள் ஜூ போகணும் போகணும்னு, ஆனால் இவ்வளோ சீக்கிரம் இவர் கூட்டிகிட்டு போவார்னு எனக்கு தெரியல. நான் ரொம்ப ஹாப்பி, அவர் ஹாப்பியானு தெரியல. அவர்கிட்டயே நம்ம கேட்போம். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி, ஜூ பிடிச்சதா? ஆ, எனக்கும் ஆக்சுவலாக எனக்கும் ஜூ வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக எனக்கு வந்து என்னோடய ஃபேவரட் பெங்குயின் பார்த்தோன்னே செம எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டு. யோ சாமி, ரொம்ப நாள் கழிச்சு நான் பார்க்குற பெங்குயின் சார். ஸோ அதனால நல்லா இருந்துச்சு. ஓவராலாக வந்துட்டு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். கைஸ், இங்கே நல்லா மழை பெய்யுது, அதனால நாங்கள் கிளம்பிட்டோம். ஜூலேருந்து வெளியே வந்து பேர்ன் ஆஃப் போயிட்டுருக்கோம். ஆமாம், ரொம்ப மழைனால பார்ப்போம். இப்போ நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பேர்ன் ஆஃப் போய் அப்படியே வீட்டுக்கு போகிறோமா, இல்லை நாங்கள் ஏதாவது இங்கே வேற ஏதாவது பார்க்குறோமான்னு பார்க்குறோம். நாங்கள் இப்போது பாசல் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். அப்படியே இங்கே சொல்லத்தும் ட்ரெயின் ஐசி ட்ரெயினில் தான் போகிறோம். ஓல்டன் போனோம். ஓல்டனில் மறுபடியும் ட்ரெயின் சேஞ்ச் பண்ணிவிட்டு சொல்லத்தும் போனோம். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு இந்த வ்ளாகை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். இனிமேல் நெக்ஸ்ட் ப்ளாகில் நம்ம பார்க்கலாம். அன்டில் தென், டேக் கேர், பாய் பாய் பாய்.